கர்த்தர் நல்லவர். இன்றைய தினமும் இந்த தியான வேளையில் இணையத்தில் இணைகிற இதயங்களை இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஜபனாலையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்போதுமே தேடுகிறவர்கள், உம்மை நாடி தேடுகிறவர்கள், உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, எந்த காலத்திலுமே துதிக்க முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும் என்று நேற்று தினத்தில் எங்கள் மத்தியில் நேர் திருவுளம் பற்றி நேர் ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தியான வேளையையும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த தியான வேளை மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த ஜபநாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இன்னும் நாங்கள் உமை கிட்டி சேர, எந்த காலத்தில் உமை துதிக்க, உமை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த, ஐயா உமக்குள்ளாக மகிழ்ந்து கழிகூற உதவி செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னும் உள்ளது. அருமையான பாஸ்டர்மோடு கூட இணைந்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஏதோ டிவியில் பாடல்களை கேட்கிறவர்களாக அல்ல, ஆராதனையிலே இணைகிறவர்களாக சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமமாகியப்படட்டும். இந்த வேளையிலேயும் பல பாடல்களை பாடி இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையில் பெருங்காற்று மதிலை மோதி, பெரும் வெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சுமே பெரும் கண்மலையின் மழை. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம்.
பூரணமிகு சோபையுற்ற புது எருசலேமே பூரணமிகு சோபையுற்ற புது எருசலேமே பூவிரகில மாதிபல நிற்கப்பட்டவளே பூவிரகில மாதிபல நிற்கப்பட்டவளே பூரணரவத்தி பணவாட்டியானவளே பூரணரவத்தி பணவாட்டியானவளே அஸ்திபாரமாய் தூய அப்போஸ்தலரிருக்க அதிலே சுக்கிரு சுதாமி தகு மூலை கல்லவரே அஸ்திபாரமாய் தூய அப்போஸ்தலரிருக்க இயேசு கிறிஸ்துதாமி நகமூலை கல்லவரே ஆவியானவராலே அமையாலை அமிதுவே அன்பில் குற்றம் யாவுமற்ற மசற்ற நிகையே ஆவியானவராலே அமைந்தாலை அமிதுவே அன்பில் குற்றம் யாவுமற்ற மசற்ற நிகையே பூரணமிகு சோபையுற்ற புது எருசலேமே பூரணமிகு சோபையுற்ற புது எருசலேமே பூவிரகில மாதிபல நிற்கப்பட்டவளே பூவிரகில மாதிபல நிற்கப்பட்டவளே பூரணரவக்கி மனவாட்டியானவளே பூரணரவக்கி மனவாட்டியானவளே சியோன் எருசலேமும் ஒரே நாளில் திறக்குமே அருள் ஜெயம் கொண்டவரின் கீதம் பரம் கேட்க முழங்குமே சியோன் எருசலேமும் ஒரே நாளில் திறக்குமே அருள் ஜெயம் கொண்டவரின் கீதம் பரம் கேட்க முழங்குமே தாவல் திருகுதே தாரும் தீர வாஞ்சை சீர் நாட்களும் தொலைவீரோ எனதாவல் பெருகுதே தாரும் தீர வாஞ்சி சீரும் நாட்களும் தொலைவீரோ பூரணமிகு சோபையுற்ற புது எருசலேமே பூரணமிகு சோபையுற்ற புது எருசலேமே பூவிரகில மாதிபல நிற்கப்பட்டவளே பூவிரகில மாதிபல நிற்கப்பட்டவளே பூரணரவக்கி மனவாட்டியானவளே பூரணரவக்கி மனவாட்டியானவளே ஆமென் ஹல்லேலூயா இந்த மனவாட்டியினுடைய அழகு இந்த உலகத்தில் எதிலே காணப்படட்டும் லெட் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ இயேசுவினுடைய அழகு அதுவே மனவாட்டியினுடைய அழகு ஹல்லேலூயா பாடுவோமா லெட் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ All His wonders, compassion and purity. All His wonders, compassion and purity. O Thou Spirit Divine, all my nature refine. Till the beauty of Jesus be seen in me. Hallelujah. Arumiyana paadalam seindu padikathri magiyapaduthuvom. Java paadalai paaduvom. Let the beauty of Jesus be seen in me. All His wonders, compassion and purity. In me, let
கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலேயும் ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக ஜெபித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். இந்த நாட்களில் அதிகமாக ஆவிக்குரிய உலகத்தில், இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ உலகத்தில் மறக்கப்பட்டு வருகிற ஒரு சத்தியம் ஓவினாலே பரிசுத்தமாக ஆசரிப்பது, ஆசரிக்க நினைப்பது. நேற்று அதற்காக ஜெபித்தோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றும் ஜெபித்தோம். பிரியமல்ல, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்புகளை சொல்லும்போது நீங்கள் உள் வாங்கி கொஞ்ச நேரம் ஜெபிக்கும்படியாக. இந்த ஜப குறிப்புகளை இந்த ஜப நாள் முழுவதும் நீங்கள் உடைய ஜபங்களிலே தேவ சமூகத்திலே நினைவு கூறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், வெறும் ஒரு பக்தி வாழ்க்கை நமக்கு வேணும். அது வெறும் பக்தியாக இருக்கக்கூடாது, பயபக்தியாக இருக்கணும். கர்த்தருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு பயப்படுகிற ஒரு பயபக்தி. இன்றைக்கு அதிகமாக அற்று போயிட்டு, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவள், கர்த்தருக்கு பயப்படுகிறவள், கர்த்தருடைய சமூகத்துக்கு, இந்த ஒரு பயத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுக்கும்படியாக. அதனால் உள்ள ஆசீர்வாதங்கள் அநேக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த ஒரு பயபக்தியான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, கணவனுக்கு மனைவிக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் இங்கே கேளுங்க, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சபை ஊழியங்களில் பங்கு பெறுறவங்க, சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. மீடியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கோயரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. லவ் ஆஃபீஸில் பங்கு பெறுற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, அவளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தார். குயரில் பாடுறோம் என்றல்ல, மீடியாவில் நம்ம ஊழியத்தில் பங்கு பெறுகிறோம் என்றல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், ஒரு பயபக்தி. கர்த்தர் அப்படி தரும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணும். இயேசுவே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு நல்ல தேவ பயபக்தியை தார். அண்ட ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, பயபக்தி உள்ள வாழ்க்கை, வெறும் ஒரு பக்தி மார்க்கம் அல்ல. அண்ட ஒரு ரெவரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஓ ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, ஊழியர் சேர்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்க. ஒரு பயபக்தி, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காரியங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், 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 ஹல்லேலூயா. நல்ல ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்க. கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஞானமாக நம்ம நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பிகினிங், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அதோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உள்ள எல்லா ஆசீர்வாதம், கர்த்தர் தமக்கு பயந்துள்ளக்கு இறங்குகிறார். நிறையா இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதல் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக நம்ம எல்லோரும் வேண்டிக்கொள்வோம். ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமே ஸ்தோத்திரிக்கிறேயா, உமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் உள்ள நன்மை, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் உள்ள நன்மை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றாய் 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 ஆண்டவரே உமக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் கிடைப்பதாக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த ஜெபக்குறிப்புகளை வைத்து தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கடந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜெபத்தோடு கூட நம்ம வேத வசனத்துக்கே கடந்து போவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரே காலத்திலும் துதிப்பவர் யார்? சங்கீதம் 34. கர்த்தரே எக்காலத்திலும் துதிப்பவர் யார் அப்படிங்கிறத கடந்த நாளில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். தாவீது அபிமேலேக்கினால் துரத்தி விடப்பட்டு அதெல்லாம் என்னும் கெவியில் ஒளிந்திருக்கிறான். தகப்பனை விட்டு, தாயை விட்டு, மனைவியை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு, அரண்மனையை விட்டு துரத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு நாடோடியாக அவனை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். கெபியிலே பதுங்கியிருக்கிறான், குருவி படுக்கையிலே படுத்திருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று. அங்கே அவனோடு கூட ஒரு கூட்டத்தார் வந்து சேருகிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒரே வார்த்தையிலே சொன்னால் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு முன்பாக தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அவர்களையும் பார்த்து சொல்கிறான், நம்ம எல்லாரும் ஏகமாக ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என்று அவர்களையும் கர்த்தரை துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக அவன் உற்சாகப்படுத்துகிறான். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லுகிறார். இப்படி யாராலே முடியும் என்றால், நேற்று தினத்தில் ரெண்டு குறிப்புகள் பார்த்தோம். கர்த்தரை தேடுகிறவர்கள், ரெண்டாவது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள். கர்த்தரை தேடுகிறோம் என்பதை விட கர்த்தரை நாடி தேடுகிறவர்கள். They that seek the Lord, not search for the Lord. They that seek the Lord. கர்த்தரை நாடி தேடுகிறவர்கள். ரெண்டாவது கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். பார்ப்பதற்கும் நோக்கி பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நோக்கி பார்க்கும்போது அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படி நம்ம அவரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். இன்னொரு சில குறிப்புகளை அந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பிரியமலை 6 வசனம் தொடர்ந்து இன்றைக்கு வாசிப்போம். அவர் சொல்லுகிறார், இந்த ஏழை, இங்கே ஏழை என்று சொல்வது நீட்டில் இருக்கிறவர், சிறுமைப்பட்டிருக்கிறவர், எழுத்தின்படியும் போவர் தான், வீடு கிடையாது, தங்க இடம் கிடையாது, சாப்பாடு சமைக்கப்பட்ட ஒரு உணவு கிடையாது, ஏழை. இந்த சூழ்நிலை அவனோட ஒரு ஏழையை நம்ம பார்க்க முடியல. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அந்த ஏழை அவன் சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படிங்கிறான். இந்த ஏழை கூப்பிட்டான், கிரைடு அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். இது அழுதான் என்றல்ல. முதல்ல அவரை நாடி தேடுகிறான், கண்டுபிடிச்சிட்டான்.
அவரை நோக்கி பார்க்கிறான். இப்ப சத்தமிட்டு அவரை அழைக்கிறான். நம்ம இயேசு அழைக்கிறார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார். உண்மைதான், இயேசுவை நான் அழைக்கிறேன், இங்கே கூப்பிட்டான் என்று சொல்வது பொதுவாக ஒரு அபயமிடுவது, இல்லைன்னா சத்தமிட்டு உதவிக்காக ஒருவரை அவர் பெயர் தெரியுமானால் பெயரை சொல்லி, இல்லைன்னா உறவை சொல்லி, இல்லைன்னா ஒரு மரியாதை சொல்லி சொல்லி, சார் 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 வாங்க மாட்டிக்கிட்டேன், இந்த குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன், சார் சார் கொஞ்சம் வாங்க சார், இங்கே மாட்டிக்கிட்டேன், காப்பாற்றுங்க சார், அடுப்பிலிருந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை அங்கே ஒரு பாம்பு வந்துச்சு, அந்த அம்மா கணவனை கூப்பிடுறாங்க, எப்பா எப்பா எப்பா, அவங்க ஒரு மாமா அத்தான் ஏதோ ஒரு சொல்லு சொல்லி, அந்த பிள்ளை திடீர்னு அங்கே ஒரு நாய் கடிக்க வருது, கத்துது அம்மா அம்மா, அவங்களை நோக்கி பார்த்து அவங்களிடத்துல அபயமிடுதல், கால் சேத்துல மாட்டிடுச்சு, அந்த பக்கமும் ஒருத்தர் போறார், ஐயா ஐயா ஐயா, எதுக்காக இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க, விழித்தல், அழைத்தல், கூப்பிடுதல், எனக்கு உதவி செய்யும்படியாக. இந்நேரத்தில் எங்கள் அப்பாவை கூப்பிடல, எங்கள் அம்மாவை கூப்பிடலை, கூப்பிட்டாலும் அவங்க கேட்க போகிறதில்லை. இராணுவத்தில் சேவை செய்கிற எங்கள் அண்ணன்மாரெல்லாம் நான் கூப்பிடல, என்னுடைய மனைவி ராஜாவுடைய மகள் இவன் அவளை கூட கூப்பிடல, என் உயிருக்குயிரான நண்பன் ராஜாவுடைய பையன் இப்போ அவனை கூப்பிட நான் கூப்பிடல. யாரை கூப்பிட்றீங்க? அப்பாவை கூப்பிட்றோமா? வீட்டில் ஒரு பிரச்சனை, உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? யார், அந்த மந்திரி பிஏ உடைய ஃப்ரெண்டு உடைய சித்தப்பா பையனுடைய டிரைவரையா உதவி செய்வானா? யாரும் அவருக்கு மந்திரிக்கு இன்ஃப்ளூயன்ஸ், எப்படிங்க இன்ஃப்ளூயன்ஸ், மந்திரி உடைய பிஏ உடைய சித்தப்பா உடைய ஃப்ரெண்டு உடைய பையனுடைய டிரைவரா, அதனால் மந்திரிக்கு ரொம்ப வேண்டியவர், யாரை கூப்பிடுறோம்? இவர் சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், சார் சார் யாரை கூப்பிட்டேன், ஆண்டவரை கூப்பிட்டேன், மாமனாரை கூப்பிட்டேன், அப்பனை கூப்பிட்டேன், அம்மா அம்மையை கூப்பிட்டேன், இல்லை எங்கள் அண்ணனை கூப்பிட்டேன், யாரை கூப்பிட்டேன்? கர்த்தரை நாடி தேடினேன், கர்த்தரை நோக்கி பார்த்தேன். நேற்று தினம் வியாழக்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருக்குமோ இந்த சங்கீதம் எனக்கே புதிதாக இருந்தது. எப்படி ஒரு சங்கீதத்தில் அவர் எப்படி அவரால் முடிந்தது? நாடி தேடுகிறார், நோக்கி பார்க்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். இப்போ இந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு போனதில்ல, அந்த பயத்திலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, திகைப்பிலிருந்து, அந்த இடுக்கண்கள் எல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ நிம்மதி வந்துடுச்சு, ரட்சித்தார். அதனால் என்னால் எக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரிக்க முடிகிறது. அதான் 15 வசனத்தில் சொல்லுவார், verse 15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நான் மாட்டிகிட்ருக்கேன், அவர் இந்த வழியாக போகிறாரு, சார் சார் அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் என் சத்தத்தை கேட்பார். அவருக்கு முன்பாக நான் நீதிமான்,
அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற விசுவாசமே எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நான் அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும்போது அவர் எப்படி கேட்காமல் இருப்பார்? அவர் தான் என்னை காப்பாற்றி ஆகணும். என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது. 17 வசனத்திலே தொடர்கிறார், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார். யார் கர்த்தரை போது ஸ்தோத்திரிக்க முடியும்? அவரை நாடி தேடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், தங்களுடைய உதவிக்கு அவரை கூப்பிடுகிறவர்கள். தே தட் க்ரை அண்ட் ஹிம் ஆர் கால் ஆன் ஹிம். சார், 4வது என்ன என்று பார்க்க ரொம்ப முக்கியமானது. 7 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். யாரை விடுவிக்கிறார்? அவருக்கு பயந்தவர்களை, கர்த்தருக்கு பயந்தவர்களை. கூட நம்ம ஜபிச்சோம், நம்ம எல்லாருக்கும் வேணும், நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு வேணும், பயபக்தி, பயபக்தி, ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ். கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய சபை. பிரியமானவர்களே, இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அருமையான சகோதரர் தட்சிணாமூர்த்தி அவங்க செய்தி கொடுக்கும்போது சபைக்கு வருகிற நம்முடைய நடையை குறித்து, உடையை குறித்து அவர் சுட்டி காட்டினார். அவருடைய தர்பாருக்கு போகிறோம், அவருடைய தர்பாருக்கு போகிறோம். ஒரு கோர்ட்டில், நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜிக்கு முன்பாக பணி செய்கிறவர்கள் எப்படி போவாங்க? யோசித்து பாருங்க. தேவன் உலாவுகிற இடம், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவருடைய தர்பார், அவரை தேடி வந்திருக்கிறோம். ஞாலயத்துக்கு போகும்போது நடைய கவனி, அதுதான் பயபக்தி. நான் ஸ்விம்மிங் போகிற மாதிரி, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிற மாதிரி கேஷுவலாக நான் தேவசமத்துக்கு வர முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோரின் பாரம்பரியத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கூட மறந்து ஊழியம் செய்கிறவர்கள் கூட, போதர்கள் கூட, ஏதோ ஒரு டான்ஸ் கிளப் போகிற மாதிரி, ஒரு பார்ட்டி போகிற மாதிரி. பிரியமானவர்களே, ரொம்ப கேஷுவல், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எங்கே வரேன், எதுக்கு வரேன்? நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு ரெவரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், இட்ஸ் அ லார்ட்ஸ் டே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை கனப்படுத்தும். நம்முடைய மைண்ட் செட்டில் ஒரு தெளிவு இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்? நான் பார்க்குக்கு போகிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்? ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்? ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்? ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்? நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். மனசில் தெரியும் இல்லையா? இன்றைக்கு எனக்கு ஸ்விம்மிங்கில் ஆர்வம் உண்டு. நான் ஸ்விம்மிங் போகிற ஸ்டைலில் நான் வந்து புல்பிட்டுக்கு வர முடியுமா?
இல்லை சூட்டை குர்த்தாவை போட்டு ஸ்விம்மிங் போக முடியுமா? எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவர்களாக இருக்கு. அவர் ராஜா, ராஜாதி ராஜா. பிரியமானவர்கள், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய பணம். கர்த்தருடையது எடுத்து நாய்களுக்கு கூடாது இருங்க. கர்த்தருக்கு நான் பிரித்து வைக்கிறத எடுத்து நான் என் விருப்பப்படி செலவழிக்கலாமா? அது பரிசுத்தமாக்கப்பட்டதல்ல. பரிசுத்தமாக்கப்பட்டதை விழுங்குகிறது சாபம் என்று இருக்கு. ஆபேலின் காணிக்கை ஏன் தேவன் அங்கீகரித்தார்? ஏன் காயினின் பலி காணிக்கை அவர் அங்கீகரிக்கலை? வெறும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அதில் உள்ள ப்ராப்ளம். ஆபேலுடைய பலியில் ஒரு பயபக்தி. அவன் தோட்டத்துக்கு மந்தைக்கு போகிறான், முதலீட்டு எதுன்னு பார்க்குறான், கொழுமையானது எதுன்னு பார்க்குறான், தேடி பிடிச்சி கொண்டு வரான். இவன் தோட்டத்துக்கு போய் முதற் பலன் எது அப்படிலாம் பார்க்கல, அது எது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதெல்லாம் பார்க்கல, ஏதோ நாலு பழத்தை பறிச்சுட்டு வரான், ஏனோ தானோன்னு வரான், ஏனோ தானோன்னு வரான். ஒன்றை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, இன்னொன்றை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பயபக்தி. யோசேப்பு, கர்த்தர் என்னை காண்கிறார், அவருக்கு விரோதமாக உள்ள பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன், தேவனுக்கு பயந்தான். அவன் கனிதரும் திராட்சை கொடியாய் மாறுகிறார். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத கண்ணியை வருவிக்கும். அப்பா அம்மாவுக்கு, போலீஸுக்கு, டீச்சருக்கு, மனுஷாளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் பெரிய ஞானிகளாக மாறிடுவீங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறிடுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறோம், வேறு யாருக்கோ வேறு எந்த ஒன்றுக்கோ பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 11வது வசனம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தவன் சொல்லுகிறான், எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும், எல்லா சூழலிலும் கர்த்தரை ஸ்தோத்திக்க முடியும். அவரை நாடி தேடுங்க, அவரை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, அவருக்கு பயப்படுகிற பயத்தை வரவித்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர். 5வதாக 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 22, கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிறார், கர்த்தரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அப்போது 5வது, கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நாடி தேடின, கர்த்தரை நோக்கி பார்க்குறேன், கர்த்தரை கூப்பிடுறேன், இப்போ என்ன செய்கிறேன், அந்த கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயபக்தி, ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ். இப்போ அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் பார்த்துக்குவார். சவுல் வந்தாலும் சரி, யார் எப்படி பண்ணாலும் சரி, அவர் பார்த்துக்குவார். அப்போ என்ன பண்ண முடியுது? என்னால் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்துதிக்க ஸ்தோத்தரிக்க முடியுது. ரொம்ப அருமையான சங்கீதம். நேற்று தினத்தில் இந்த தியானம் எனக்கு இன்பமாக இருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்படி எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும், நான் அவரை நம்புகிறேன். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 22வது வசனம் கடைசி பகுதி, அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. குற்றப்படுத்துவாங்க, நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும்,
आना नंबर और मेल कुमरा उन को व्रोधम उपयुधम वायकाम उन को व्रोधम उपयुधम वायकाम प्रियमानवे नम्बे नंबिक और वीणुक नाम नंबर कर्तराले वर नाम नंबर कर्तराले वर सीमर निक मनपुत्र मुनबाल निकाव उन्क नव्वेद आना उ नंबिक और दयवस तलर विडा कत् आशीर्वद कतरे स्तोत्र ऐनवरे नंबर सिंह कबिल नंबर वनांदर नंबर चंगड़े कड़कोद नंबर योरदान मनाल नंबर एरीको कोटे मनाल नंबर नंबरे का नंबिक यार मेल और मेल निकाले एं का एं ने ना वे तुद स्तोत्र सर कुछ नम पार्प आराव प्रियमानवे पदनेटा वसन वासी पदन पत्न इव वसन वसन पातको वो पदन पत्न इव नुंगयुक्त समीमें नरुंग आवि रक्षिक्रार नीतिमान वर तुनप अनेकम कर्तरवे विपार मुरीपे सर पाको नीतिमान वर तुनप अनेकम अतिमान तुनप वरादल नीतिमान नया तुनप नीतिमान तुनमें कर्तरवे विंद वसन वास्तव नुरुंगयुक्त कर्त समीमेंगे नरुंग आवि रक्षिक्रार नीतिमान यार हृदय नुरुंगय आवि नरुंगट नरुंगी ऐना नीतिमान नया तुनप येसु तांग तुनप नमें ताटे से तुनपे कुछ नाम अनुभविकाटिकाल नमोड़ कई वो नमक सापटव नमक होटल को वह नमक पयनीव नमोड़कूव नमक व्रोधम कुाल तूक इटी उदकिन की नसुक यार कुाल तूकान एल्दी कुटार येसुव पोय्य कुटार उन्मे कुटार कुछ विसम न्याय एड़पेट अब उंग वीटल अब
நியாயம் எடுபட்டு போயிட்டா? நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் நியாயத்துக்கும் கீழாக தம்மை தாழ்த்தினார். நியாயத்துக்கும் கீழாக தம்மை தாழ்த்தினார். முகத்தை கொஞ்சம் கற்பாறை போல ஆக்கிட்டார். என் நீதி என்னை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர். என் நீதி கர்த்தரால் வெளிப்படும். நியாயம் எடுபட்டு போயிடுச்சு. கூட இருந்தவங்க எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கு ஒரு விசுவாசி ஒரு குடும்பம் நம்ம விட்டு விலகிறாள் என்றால் வேதனை தாங்க முடியலை. அந்த ஏசு ஏசு ஓசனா 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 ஓசனான்னு பின்னாலேயே சுத்தினவங்க. நீ மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னவங்க. எங்கப்பா எங்கே கூட இருந்தால் விட்டு போயிட்டாங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குது. இயேசு தாங்கிய அந்த துன்பங்கள் நம்மை தாண்டியே செல்லாது. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். உங்களையும் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்களா? நீ தான் அதை திருடி இருப்பேன்னு சொல்கிறாங்களா? உன்னை அயோக்கியன்னு சொல்கிறாங்களா? எல்லாரும் சொல்கிறாங்களா உன்னை அயோக்கியன்னு சொல்லிட்டு? இயேசுவை பெரிய புரட்சியாளர், தியாகி அப்படின்னா சிலுவையில் அறிஞ்சாங்க. அக்கிரமக்காரில் ஒருவராகத்தானே எண்ணப்பட்டாங்க. கள்ளர்களில் ஒருவனாகத்தானே எண்ணப்பட்டார். இவன் அந்த குரூப்பில் ஒரு ஆள் தானே சொல்லி அறிஞ்சாங்க. அப்படி தானே ஆவி நொறுங்கி போ, இருதயம் நொறுங்கி போ. மற்றடைய வார்த்தை பொய்யாய் குற்றம் சாட்டும் போது என்னெல்லாம் சொன்னாங்க? பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்களா? பயங்கரமான சாப்பாட்டு ராம அப்படி சொன்னாங்களா? சாப்பாட்டு பிரியன், ஓ மதுபான பிரியன் கூட சொன்னாங்களா? பேய் பிடிச்சவன் சொன்னாங்களா? எல்லாமே இயேசுவை சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே இயேசுவை சொன்னாங்க. சாப்பாடுறாமே சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க. நம்ம சாப்பாடுறாமங்கிறோம், அவரை சொல்லும்போது போஜன பிரியன் அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாது. நம்ம நொறுங்கி நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம மனமேட்டுமையோடு இருக்க வேண்டாம். நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதனால தாங்க நம்ம வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்த சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவள் எல்லாவற்றின் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எலும்பு என்பது நம்பிக்கையை குறிக்கிறது. இன்னும் அறிவியல் பூர்வமாக சொன்னால், உடற்கூறின்படி சொன்னால், எலும்பு தான் நமக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. எலும்பு தான் நமக்கு மூமெண்ட்டை கொடுக்குது, மொபிலிட்டியை கொடுக்குது. பிரியமானவர்களே, இந்த துன்பங்கள் ஒருவேளை நம்ம கொஞ்சம் நொறுக்கலாம், நம்ம ஆவி அப்படியே ஒடுங்கி போகலாம். ஒரு நல்ல ஊழியம் செய்கிறவளை பார்த்து இவா வேசி, இவ கெட்டவா, விபச்சாரி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு ஆளை அவளை நினைக்கிறாங்க, அவள் நொறுங்கி போகலாம். ஆனால் உன்னுடைய எலும்பு முறிய கற்று விட மாட்டான். உன் ஸ்ட்ரக்சர், உன்னுடைய மொபிலிட்டி முறிந்து போக கற்று விட மாட்டான். எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிந்து போகலை. தைரியமாக இருங்க. பிரியமலை கடைசியாக வந்து பார்ப்போம். 22 வசனம்,
கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமல்ல, யார் எப்போதும் கர்த்தரை துதிக்க முடியும்? அவரை நாடி தேடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை கூப்பிடுகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், பிரியமானவர்களை அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்கள். இங்கே நம்ம கடைசி ஏதாவது அந்த சங்கீதத்தில் ஒரு குறிப்பை பார்க்குறோம். அவருடைய ஊழியக்காரர், ஊழியக்காரர் என்று சொன்னால் அவருக்கு பணி செய்கிறவர்கள், அவருடைய எடுபடிகள், அவருடைய அடிமைகள். அடிமைகள் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பதில்லை, அடிமையாக இருப்பதனால வேலை பார்க்குறாங்க. அடிமைக்கு சாப்பாடு போட்டுவாங்க, அடிமைக்கு யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, சம்பளத்துக்கு செய்கிறவர்கள் வேலைக்காரர், கூலிக்காரர் கூலிக்கு செய்கிறார். அடிமைகள் அவருக்கு அடிமையாக இருக்கிறபடினால செய்கிறோம். அவர் சாப்பாடு போட்டால் உண்டு, அவர் துணி வாங்கி கொடுத்தா உண்டு, சம்பளம் கிடையாது. ஏதோ ஒன்று நான் அவருக்காக செய்யணும். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார். இது முழு நேர ஊழியக்காரர், பகுதி நேர ஊழியக்காரர் என்றல்ல, அந்த சொல்லினுடைய போல் அவருடைய அடிமையான அவர் என்ன சொல்கிறாரோ நான் செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று அவருக்காக செய்யணும். நான் விரும்புகிறதை அவர் செய்கிறார் என்றல்ல, அவர் விரும்புகிறதை நான் செய்கிறேன். அப்படி நான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னால், அவருடைய ஊழியக்காரனாக நான் இருப்பேன் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவருடைய ஊழியக்காருடைய ஆத்மாவை, அவங்க லைஃபை அவர் எப்படியாவது ரிடீம் பண்ணி கொள்வார். அவருக்கு ரிடீம் பண்ணால்தான் அவருடைய அடிமைகளாக இருக்கிறார். இந்த அடிமையை ஒப்பு கொடுங்க. யாரால் இந்த சங்கீதத்தில் ஏழு குறிப்புகள் கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தோம், வசன வசனமாக பார்த்தோம், 22 வசனங்களை ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். கர்த்தரை நாடி தேடுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்கள், கர்த்தருக்கு தங்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்தவர்கள், எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலும் அவங்க கர்த்தரை துதிக்க முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும். இந்த சங்கீதத்தில் எல்லா வசனங்களையும் பார்த்தோம், 1-2 வசனங்களை தவிர. அது என்ன வசனம் கொஞ்சம் நீங்கள் குடும்பம்னா திரும்ப கேட்டு பாருங்கள். ஒரு சில வசனங்கள் விடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் சித்தமானால் நாளைய தினம் 1-ஆம் தேதி ஆசீர்வாத ஆராதனையிலே அந்த வசனங்களையும் நாம் தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக பார்க்குறோம். ஜெபத்தோடு கூட வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் உமே நன்றியோடு 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 துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் வேண்டிய நம்முடைய கிருபை 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 நிறைவாய் பெருக பண்ணைய. ஆண்டவரே, உமை நாடி தேடுகிறவர்களாக, உமை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆண்டவரே ஆபத்து நேரத்தில் உமை அழைக்கிறவர்களாக, கூப்பிடுகிறவர்களாக, உமை நோக்கி அபயமிடுகிறவர்களாக மாத்திரமல்ல, அன்று உமக்கு பயப்படுகிறவர்களாக, உமக்கு நம்புகிறவர்களாக, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறவர்களாக மாத்திரமல்ல, உங்களுடைய அடிமைகளாக, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சர்வன்ஸாக, உம்முடைய அடிமைகளாக நாங்கள் காணப்படும். உம்முடைய ஆண்டவரே பணியாட்களாக, எடுபடிகளாக, நீங்கள் சொல்கிறத செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டேன். உம்முடைய அதிசயங்களை காணப்படும், உம்முடைய அதிசயங்களை காணப்படணும் ஆண்டவர். எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு
காலையில் பதினொன்றரை மணிக்கு சகோதரிய உபவாச ஜபக்கூட்டம் இருக்கிறது, வரக்கூடிய சகோதரிகள் வந்து பங்கு பெறுங்கள். மாலையிலே வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வலைவழி நிகழ்ச்சி, அதிலே எல்லாரும் குறிப்பாக எல்லா வாலிப பிள்ளைகளும் கண்டிப்பாக பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாளை காலை 5 மணிக்கு ஆசீர்வாத கூட்டம், ஆசீர்வாத ஆராதனை நம்முடைய ஜப வீட்டிலே, ஜபத்தோடு கூட வந்து பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களே, நமக்கு திருவிருந்த ஆராதனை ஜபத்தோடு கூட பங்கு பெறுங்கள். நாளைய தினத்தில் காலை 9:30 மணியிலிருந்து சிறுபிள்ளைகள் மத்தியில் ஊழியர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கு அருமையான பாஸ்டர் ஜான்பால் அவர்கள் ஒரிசாவிலிருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்மோடு கூட பெங்களூர்லேருந்து பாஸ்டர் பிரதர் சந்தோஷ் அவங்க குடும்பமாக வந்து கலந்து கொள்வார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களுக்காக, பாஸ்டர்மாவுக்காக, எனக்காக, சபையிலே பணிசேவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஷாலோம் அலைக்கும்.